நூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய நடமாடும் மருத்துவமனைகள் சென்னை தில்லியில் அமைய உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தில்லியில் உலக சுகாதார அமைப்பின் தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பேசிய அவர் கொரோனா தாக்கம் ஏற்பட்ட பிறகு நாட்டின் சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுகாதார உள்கட்டமைப்புக்காக மத்திய அரசு 64,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக கூறினார். கண்டெய்னரில் 100 படுக்கை வசதிகளுடனான முழு மருத்துவமனை தில்லி மற்றும் சென்னையில் அமைக்கப்படுவது தெற்காசியாவிலேயே இது இரண்டாவது முறையாகும் என்று குறிப்பிட்டார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் 2 கண்டெய்னர்கள் மூலம் அவசர காலத்தில் விமானம் அல்லது ரயில் மூலம் சம்பவ இடத்திற்கு கொண்டு சென்று பயன்படுத்தும் வகையில் இந்த நடமாடும் மருத்துவமனைகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் மொத்தம் 79,415 சுகாதார நல மையங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் இதனை 150,000 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 90 முதல் 100 கோடி ரூபாய் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே நாட்டில் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தை துரிதப்படுத்தும் நடவடிக்கையாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதார அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை நடத்துகிறாா்.